ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தெற்கு ரயில்வேல அருமையான சூப்பரான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர், உதவியாளர் உட்பட ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 197 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமும் வந்து கிடையாது. தொலைபேசி மூலம் நேர்முக தேர்வு வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு இன்று அட்டன் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே இப்படியே பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலமாக நீங்கள் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி முடித்தோர் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு தகுதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எழுதிட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா 8 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 197 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பலூரில் உள்ள தமது தலைமையாக ரயில்வே மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா 8 விதமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நர்சிங் கண்காணிப்பாளர் 110 கழிடங்கள், பிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டயட்டிஷியன் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஈமோ டயாலிசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர் 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, திறன் வாய்ந்த மின்னணு தொழில்நுட்ப வல்லுநர் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மருத்துவமனை உதவியாளர், ஹவுஸ் கீப்பிங் உதவியாளர்கள் மருத்துவம் 68 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஆய்வக உதவியாளர் கிரேடு 2 பார்த்தீங்கன்னா 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகும் போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான மாத ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் வந்து தராங்க. ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட், அதாவது ஒப்பந்த அடிப்படையிலான போஸ்டிங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/4/2020. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ என்னுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து தராங்க, ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து தராங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா டெலிகான்ஃபரன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 8 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குனு பார்த்தீங்கன்னா 22/4/2020. அதுக்கடுத்த டெலிகான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ என்னைக்குன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு தகவல் வந்து அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படுத்தும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.